ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம். நம்ம சேனலில் இன்றைக்கி மொச்சப்பயிர் வச்சு ஒரு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஈஸியாக செய்திடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிர் கிடைக்கலனா நீங்கள் ட்ரையாக இருக்கும், அதை வாங்கி முத நாள் நைட்டே ஊற போட்டு வச்சிங்கன்னா காலையில் எழுந்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரையான மொச்சப்பயிர் செய்கிறதை விட ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உரித்து அதை செய்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த டைமில் இது சீசன் தான், அதனால் நல்லாவே கிடைக்கும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிர் தான் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கரில் வேக வச்சோன்னா நம்ம டைமும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இதுக்கு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வைங்க, அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, வச்சோன்னா குழஞ்சிரும். நீங்கள் நார்மலாக ட்ரையான பயிர் ஊற வச்சாலும் ஒரு மூணு விசில் வரைக்குமே வைங்க, அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் இது ஃப்ரெஷ்ஷானது ரெண்டு விசில் வச்சேன், இதுலேயே நல்லா நசைஞ்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், மூணுலேருந்து நாலு பல் பூண்டு, இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன், அதனால் மூணு மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து எடுத்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம், ஒரு முழு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இதுக்கு ஒரு முறைன்னு வதக்க தேவையில்லைங்க, லேசியாக வதக்கினாலே போதும். அப்போ தான் இது பயிரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்கிற பயிர் எடுத்து சேர்த்துடலாம். பயிரில் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கொதிச்சு வரும், கொதிச்சு வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம குக்கரில் சூடாக வச்சதுனால இது கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சிலர் வந்து பாத்திரத்தில் வேக வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணோன்னா டைம் ரொம்பவே இழுக்கும். குக்கரில் வச்சு கரெக்டான விசில் வச்சு எடுத்துட்டோன்னா பயிரும் சீக்கிரம் வந்துடும், டைமும் ரொம்பவே மிச்சமாக இருக்குங்க. அதனால் குக்கரில் வேக வச்சு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து தண்ணி வந்து ரொம்ப வத்த வத்த கொதிக்க விடக்கூடாதுங்க, ஓரளவு செமி சாலிடாக இருக்குல்ல அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திக் பேஸ்ட்டு மாதிரி இல்லாமலும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து சாதத்துக்கு கூட வெறுமனே போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சைடிஷ்ஷு. இது கூட வந்து வெறும் ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அருமையாக இருக்குங்க. ரசம் இல்லாமல் பசங்களுக்கெலாம் இதை சாதத்தோடு போட்டு பரட்டி கொடுத்து விட்டாலே சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கிட்டியாக இல்லாமல் மைல்டாக இருக்குது பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட்டு வந்து ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் நேரம் இது கொஞ்சம் ஆறிடனே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிடும், அதனால் இந்த லைட்டாக தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், டேஸ்ட்டான கூட்டு பயிர் கூட்டு, டேஸ்ட்டான மொச்சப்பயிர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நித்தின் ஹோம் சேனலுக்கு உங்கள் லைக்கையும் சப்போர்ட்டையும் மறக்காமல் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.